நேற்று ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்கவ, பொட்டி படுக்கையில எடுத்து பல்லடத்துக்கு போயிட்டாங்க. நீ அப்படியே போ, டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ, இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டோம். அப்படி போறவங்க உண்மையான அதிமுக காரனா இருக்க மாட்டோம், ஒரு அப்பா அத்தளுக்கு பிறந்தவனாகவும் இருக்க மாட்டான். இதுக்கிடையில நேற்று மாலை வந்து உங்களுடைய கார் வந்து அந்த ரெசிடென்சி விடுதிக்கு முன்னாடி நீங்க அந்த பக்கம் நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி. அவனாசி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே. அந்த நேரத்துல நீங்க அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். நான் அந்த ரோட்ல போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு லட்சுமி நாராயண் சாமி நாயுடு, அவர் வீட்டிலேருந்து தானே வந்தேன். உங்கள் நிருபர் பார்த்தார்ல, ஃபோட்டோ எடுந்தானே சொன்னேன். இங்கே பாருங்க, எங்கள் மடியில் கணம் இல்லை, நாங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் புள்ள பிடிக்கிற மாதிரி அலையிறீங்க, புள்ள கிடைக்கல. இப்போ என்னடான்னு நேற்றுட்டேன்னா ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணேன். இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன், போடுங்க. பாரதிய ஜனதா வந்து 2 எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ சேரப்போகிறாங்க 2-15. நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ 2 எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு 2:30 2 இணைகிறாங்க. நீங்கள் இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை, அது கொங்கு பெல்ட்லேயும் இருக்கலாம், தென் மாவட்டத்திலையும் இருக்கலாம். ஆனால் 2 வர்றாங்க சார். இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை. அதிமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில 2014 நாங்க தனித்து நின்று 37 இடங்களை வெற்றி பெற்றோம். ஏங்க இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரியாம நான் போறேன்னா மோச பைத்தியக்காரனா? நான் இங்க ராஜாவா இருக்கேன், நான் ஏன் இங்க பிஜேபியில போய் பூஜாவா இருக்கேனா? இன்னைக்கு எங்க எடப்பாடியாரும் எங்களுக்கு தலைமை நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் நல்லா தானே அந்தந்த மாவட்டத்துல வச்சிருக்காங்க. நாங்க நல்லா தானே இருக்கோம். அங்கே என்னங்க பேர் சொல்றதுக்கு யாராவது முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உழைச்சி உங்களை உருவாக்கணும், தில் இருந்தால் ஜெயிச்சு பார்க்கட்டும், இந்த 40 பாராளுமன்ற 1 ஜெயிக்கட்டும். நீங்கள் நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி இது என்ன வடக்கு நினைச்சாங்களா? இது தென் மாநிலம், இங்கெல்லாம் இவங்க சலசலப்புக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது. இந்த நாங்கள் ஒன்னானப்பட்ட திமுகவே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒழியா நாங்கள் இவங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீங்கள் வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:30 பிஜேபி எம்எல்ஏ 2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு நெடுஞ்சாலை சாலையில் உள்ள வீட்டில் சேலத்தில் இணைகிறாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்களாம் புள்ள பிடிக்க பார்க்குறாங்க, நாங்கள் புள்ள பிடிக்க. இன்னைக்கு சார சாரையே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிரா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குனாங்க, அது மாதிரி இங்கே யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. அதனால தான் நான் நேற்று அந்த இதில் என்ன அவனாசியோட இவங்களுக்கு பட்டயம் போட்டிருக்கா? நான் தைரியமா உங்களுடைய போட்டோகிராஃபர் சொன்னேன், தைரியமா எடுன்னு தான் சொன்னேன், எதுக்கு பயம்? ஏங்க நான் இந்த இப்ப நீங்க இந்த பேட்டி கொடுக்குற இந்த மாவட்டத்துக்கு என்னை அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் என்னை இங்க பொறுப்பாக போட்டிருக்கு. இந்த பொறுப்பை விட்டு அங்க என்ன நான் கூச்சாதுக்கு போகணும் ஆசைப்படுவேனா? தமிழகத்தை ஆளு இன்னைக்கு ஆட்சி கட்சி ஆரம்பித்த 50 32 ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை நம்பித்தான் எல்லாரும் வருவாங்களோ, இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டோம். அப்படி போகிறவங்க உண்மையான அதிமுக காரனாக இருக்க மாட்டோம், ஒரு அப்பா அத்தளுக்கு பிறந்தவனாகவும் இருக்க மாட்டான். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மேலே நீங்கள் என்ன போடணும் போட்டுக்கோங்க. பாஜக இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்கியமா கோவை மையமா வச்சு ரொம்ப தீவிரமா செயல்படுறது பார்க்க முடியுது. களத்துல அவங்க தனியா நிக்கும் போது வாய்ப்புகள் ஜாஸ்தி நிக்கிறீங்களா? அவங்க ஜெயிச்சா நான் அரசியலை விட்டு விலகுறேன். பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன். ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அதிமுக உழைப்புல தாங்க அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த வாக்கு எண்ணிக்கிற அன்னைக்கு எனக்கு தான் தெரியும், நான் தனிப்பட்டதுல யாரையும் சொல்லலை. அந்த நிலைமையில எப்படி இருந்தாங்க அந்த நேரத்தில் நீங்க ஜெயிப்பீங்க? ஏன்னா எங்களுக்கு
கள நிலவரம் நாங்கள் தான் பார்த்தவங்க. இந்த இடத்துல வந்தால் நம்ம ஜெயிப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் நான் தான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை ஓட்டுன்றதை விட்டுட்டு அவங்க பக்கத்தில் தான் நான் போய் நின்னேன். அதனால் பிஜேபியில் ஒரு கால் கனவு வேணால் அது கோயம்புத்தூரில் ஜெயிப்பேங்கிற கனவு. இது அதிமுக கோட்டை, தமிழகத்தில் அதிமுகவின் கோட்டை எதுனா நாங்கள் கொங்கு பெல்ட்டில் இவங்க ஜெயிக்கிறதுனா என்ன அதிசயம்? ஒரு அதிசயம் நடக்காது. அவங்க நினைக்கிற என்ன மகாராஷ்டிரா ஒன்று வேணாம், உங்களால் டெல்லியில் ஒரு அசைவிக்க முடிஞ்சதா? உங்களுடைய பித்தலாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தோலுரிச்சு காட்டிட்டான். அது மாதிரி எங்களை நினைச்சிருக்காங்களா? ஒட்டியை மாத்துறீங்க, சீல் போட்ட பேப்பரை மாத்துறீங்க, அதுக்குள்ள மூணு கவுன்சிலர் விலை கொடுத்து போதுறீங்க. இப்படிப்பட்ட கட்சி அதிமுகவை பார்த்து எம்எல்ஏ வர்றாரு, செகண்ட் லீடர் வர்றாரு. ஒரு லீடர் வர மாட்டாங்க. பஞ்சு மிட்டாய்க்கு மாண்புமிகு நம்ம யாரு புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தங்கமாட்டி தடை உத்தரவு போட்டதில் அந்த தடை உத்தரவு இங்கே தமிழ்நாட்டு வர்றதுக்குள்ளே ஏதா பஞ்சு மிட்டாய் கொடுத்து ஏதா எம்எல்ஏ பார்க்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க. இங்கே பஞ்சு மிட்டாய்க்கு வழி இல்லை, ஒரு டீ கூட வழி இல்லாமல் போவாங்களோடைய அதிமுக தொண்டனை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது. இது தைரியமாக நாங்கள் சொல்கிறோம். ஒட்டு இல்லையா? கூட்டணி இல்லைன்னு எங்க பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லிட்டாருங்க. அரை மணி நேரம் பேசி கூட்டணிங்கிறதே இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. அதான் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? என்ன ஏன் நேத்து சேர்ந்திருக்க வேண்டிய உங்க நம்பிக்கை? நேத்து சின்ன குண்டுக்கே ஒரு ஆளும் இல்ல, பெரிய குண்டு மாதிரி சொல்லி ஒரு எலெக்ஷனை நீங்க ஜெயிச்சீங்க. அது மாதிரி இங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது தம்பி. நேற்று ஆள் கிடைக்காம தானே போயிட்டாங்கவா, பொட்டி படுக்கையில எடுத்து பல்லடத்துக்கு போயிட்டாங்க. நீங்க அப்படியே போ, டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான்.